على آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு தராவீஹ் தொழுகையில் சூரா யூசுப் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஓரளவுக்கு நிறைவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாயம். இதை அல்லாஹு தஆலா அழகிய சரித்திரம் என்று அருள்மறையாம் திருக்குறானில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கிவிடப்பட்ட அத்தியாயம். எதற்காக சூரா யூசுப் இறக்கிவிடப்பட்டது என்றால், அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, யூதர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு வரலாறு. அதை எகிப்து நாட்டில் நடந்த ஒரு கதையை, ஒரு வரலாற்றை, பாலஸ்தீனத்தோடு தொடர்புடைய ஒரு வரலாற்றை, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைத்தூதர் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார், இவ்வளவு கோர்வையாக சொல்லுகிறார், பிசகாமல் சொல்லுகிறார். அந்த சொல்லுகின்ற இறைத்தூதருக்கு எழுதவோ படிக்கவோ யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. வேறு நூல்களில் படித்து சொல்லுவார் என்கிற நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளவு தெளிவாக இந்த இறைத்தூதர் சொல்லுகிறார் என்றால், இது நிச்சயமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்துத்தான் இவர் சொல்ல முடியும் என்று மக்காவில் வாழ்ந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வதற்காக. சகோதரர்களெல்லாம் சேர்ந்து சதி செய்து யூசுஃபை கிணற்றில் தள்ளிய போது, நபியே நீங்கள் அங்கே இருக்கவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். எந்த கிணத்துல பிடிச்சி தள்ளுனாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க இருந்தா பார்த்தீர்கள், நீங்கள் அங்கே இருக்கவில்லை. தாலிக்கமின் அம்பாயில் கைவி நூகையாக இழைக்க, இது நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மறைவான செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு காரணம். இன்னொன்று, நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய வரலாறும் இறைத்தூதர் யூசுப் நபியினுடைய வரலாறும் அப்படி ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய வரலாறுகள். யூசுப் நபி சொந்த சகோதரர்களால் கிணற்றில் பிடித்து தள்ளப்பட்டார்கள். காரணம் பொறாமை. நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவர்கள் சொந்த குடும்பத்தவர்களால், குறைஷி குலத்தவர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டார்கள். செல்லுகின்ற இடங்களில் நடைபாதையில் முட்களை பதித்து வைத்தார்கள். சிறுவர்களையும் பெண்களையும் ஏறிவிட்டு கல்லால் அடிக்க சொன்னார்கள். நன்றாக கவிதை படிக்கக்கூடிய கவிஞர்களை கூப்பிட்டு அவரை திட்டி, கவிதை பாடு, உனக்கு பரிசு தருகிறோம் என்று சொல்லி கவிதை படிக்க சொல்லி இழிவுபடுத்தினார்கள். எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இது ஒரு ஒற்றுமை. பிறகு யூசுப் நபி அவர்கள் சொந்த மண்ணில் இருந்து இன்னொரு மண்ணுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பிறகு அந்த எந்த நாட்டுக்கு சென்றார்களோ அந்த நாட்டுக்கு யூசுப் நபி அதிபராகவே ஆகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிபராக ஆகிறார்கள். எந்த சகோதரர்கள் யூசுப் நபியை தூக்கி கிணற்றிலே தள்ளி ஒளியேற்றும் சனியன் என்று தூக்கி போட்டார்களோ, அந்த சகோதரர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு கைகட்டி நிற்கிறார்கள். ஏதாவது எங்களுக்கு நீங்கள் சதகா போட்டால்தான் நாங்கள் வாழ முடியும், பார்த்து செய்யுங்கள் எங்களுக்கு என்று வந்து கையேந்தி நின்றார்கள். இதை போல் மக்காவை சார்ந்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு உயிர்ப்பிச்சை தராவிட்டால் நாங்கள் தொலைந்தோம், நீங்கள் எங்களுக்கு தயவு செய்து உயிர்ப்பிச்சை தர வேண்டும் என்று மன்றாடி நின்றார்கள். இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையின் போது இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளியதற்கு காரணம், இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இப்படி சொந்த குடும்பத்தவர்களால் வஞ்சிக்கப்படுகிறோமே என்று நபியை நீங்கள் கவலைப்படாதீர்கள். யூசுப் நபிக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அரசாட்சி கிடைத்ததோ அதுபோல் உங்களுக்கு கிடைக்கும். யூசுப் நபியும் இப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். அவருக்கு வாழ்வு கிடைத்தது போல உங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். பிறகு ஒரு காலம் வரும், நீங்களாக பார்த்து அவர்களை பிழைக்க அனுமதித்தால், தப்பிக்கொள்ள அனுமதித்தால், உயிர் வாழ அனுமதித்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ முடியும். அந்த நிலை வரும். எனவே நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த ரெண்டு காரணங்கள் தான் இந்த அத்தியாயம் சூரா இறக்கிவிடப்பட்டதற்கு காரணம். இப்போ உள்ள வருவோம். இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும், நான் இந்த யூசுஃபினுடைய வரலாற்றை ரொம்ப சுருக்கமாக ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள சொல்ல ட்ரை பண்றேன். சொந்த சகோதரர்களால் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், கிணற்றில் தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார் கொலை செய்து விடுவோம் என்று, இன்னொருவர் சொல்லுகிறார் நம்ம கையால் நம்ம எதுக்கு கொலை பண்ணணும், கிணத்துல தூக்கி போட்டால் பாம்போ தேளோ ஏதாவது கொட்டி அவர் செத்து போய் விடுவார், தள்ளுன பாவம் மட்டும்தான் நமக்கு கொன்ன பாவம் வராது. எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள்.
தள்ளுன பாவத்தோடு போய்விடும், கொன்ற பாவம் வராதல்லவா என்று சொல்கிறார். இது நல்ல யோசனையாக இருக்கிறது என்று பிடித்து தள்ளுகிறார்கள். ஒரு வணிக கூட்டம் அவர்களை மேலே தூக்குகிறது, அடிமை சந்தையிலே கொண்டு போய் விற்கிறது. வாங்கியவர் எகிப்து நாட்டினுடைய அமைச்சர்களில் ஒருவர். அவருடைய வீட்டில் யூசுப் நபி வளர்கிறார்கள். அவருடைய மனைவி யூசுப் நபியிடத்தில் தவறாக நடக்க முயற்சிக்கிறார். யூசுப் நபி ஒத்துக்கொள்ளவில்லை. நான் கொடுஞ்சிறைக்கு சென்றாலும் செல்வேனே தவிர மாட மாளிகையில் ஒரு தப்பு செய்து கொண்டு தப்பு செய்தவனாக ஒரு குற்றவாளியாக வாழ்வதை விட சிறைச்சாலைக்கு சென்று ஒழுக்கமுள்ளவனாக வாழ்வது எனக்கு சிறந்தது என்று சிறைச்சாலைக்கு போகிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருடைய சிறை நண்பர்கள் இருவர் அவர்கள் கேட்ட கனவு, அவர்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். யூசுப் நபி விளக்கம் சொல்கிறார்கள். அந்த விளக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குது, சொன்ன விளக்கம் அப்படியே நடக்குது. பிறகு வெளியில இருவரும் சென்று விட்டார்கள். அப்போது மன்னர் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவுக்கு யார் விளக்கம் சொல்வது என்று அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். கனவுக்கு விளக்கம் சொல்லியவர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இது அல்வாஃபு அஹ்லாம். நான் இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். அல்வாஃபு அஹ்லாம், இது துண்டு துண்டாக வரக்கூடிய குட்டி குட்டி கனவுகள், இதற்கெல்லாம் விளக்கம் கிடையாது என்று சொன்னா உண்மையும் அதுதான். எந்த கனவு கோர்வையாக வருகிறதோ அந்த கனவுக்கு தான் விளக்கம் உண்டு. ஆறா வரணும், கோர்வையாக வரணும், அதுதான் விளக்கம், அதுக்கு தான் விளக்கம் உண்டு. குட்டி குட்டியாக கனவுகள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு விளக்கம் கிடையாது. நீங்கள் திடீரென்று செருப்பு மாட்டுகிறீர்கள், திடீரென்று விமானத்திலே பறக்கிறீர்கள், திடீரென்று வந்து கப்பலில் போகிறீங்க, திடீர்னு உப்பு தண்ணியை கொடுக்குறீங்க, திடீர்னு இப்படி சம்பந்தம் இல்லாமல் முடிச்சு போட முடியாத அளவுக்கு துண்டு துண்டாக வரக்கூடிய கனவுகள் எல்லாம் அபவாஃபு அஹ்லாம். இந்த கனவுகளை பற்றி திருக்குறானில் வரும்போதெல்லாம் புளுரல் பன்மை சொல் இடம்பெறுகிறது. அஹ்லாம் பன்மை சொல் வந்து விட்டால் என்ன அர்த்தம்? குட்டி குட்டியாக நிறைய வந்திருக்குன்னு அர்த்தம். விளக்கம் உள்ள கனவுகள் ஒருமை சொல்லாக வந்திருக்கிறது, சிங்குலர் வேர்ட் ருயா, கனவு. எல்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் என்றால் தான் விளக்கம் உண்டு. குட்டி குட்டியா குட்டி குட்டி சம்பவங்களா பார்த்தா அதுக்கு விளக்கம் கிடையாது. இப்ப இந்த மன்னர் கண்ட கனவு என்னவென்றால், மெலிந்த பசுக்கள் கொழுத்த பசுக்களை சாப்பிடுகின்றன. இது அறிவுக்கு ஒத்து வரவில்லை. எனவே அபுகாசு அஹ்லாம், இது வந்து தோன்றி சும்மா தோன்றி மறையக்கூடிய காட்சிகள், இதற்கெல்லாம் விளக்கம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது மன்னருக்கு மது புளிந்து கொடுக்கக்கூடிய, அவர் ஃப்ரெஷ் மது தான் குடிப்பார், மதுவை புளிந்து கொடுக்கக்கூடியவர் யூசுப் நபியோடு சிறைச்சாலையில் இருந்தவர். அவர் கண்ட கனவுக்கு விளக்கம் சொன்னதனால் அவர் மன்னரிடத்திலே வந்து பத்திரமாக திரும்ப வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது, ஆகா மன்னர் கண்ட கனவுக்கு யாராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை, நம்முடைய சிறை தோழர் ஒருவர் இருந்தார், யூசுப்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அந்த மனிதர் அழகாக கனவுக்கு விளக்கம் சொல்லுவாரே என்று சொல்லிவிட்டு மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னர் அவர்களே, இந்த மாதிரி அவைகளில் மது புளியக்கூடிய சின்ன வேலைகளை செய்யக்கூடியவெல்லாம் பேச விட மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு பெரிய மசூரா நடந்துக்கிட்டு இருக்குது, டீ வாங்கிட்டு வர்றான் டீ கடை பையன், ஒரு ஒரு பனியன் போட்டிருக்கான், ஒரு ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்கான், டீ கொடுத்துட்டு இருக்கும் நான் ஒரு கருத்து சொல்லலாமான்னு கேட்டால் யாராவது விடுவோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த மாதிரி வந்து பிரதானிகள் அமைந்திருக்கக்கூடிய அவையில் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடியவர்களை பேச விட மாட்டாங்க. ஆனால் மன்னருக்கு இந்த கனவில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. இவங்க சும்மா அந்த கதவை ஊற்றி மூடுறாங்க, அப்படிலாம் விளக்கம் கிடையாது என்று தப்பிக்க பார்க்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது மாத்திரம் மன்னருக்கு புரிகிறது. அவர் சொன்னார், அந்த வேலைக்கார பையன் சொல்றாரு, மன்னர் அவர்களே, நான் சிறையிலே இருந்த காலத்தில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் ஆற்றல் மிக்கவர், அவரை வேண்டுமானால் நான் கூப்பிட்டு வரட்டுமா என்று கேட்கிறார். அவற்றை விளக்கம் கேட்போமா என்று, சரி விளக்கம் கேள் என்று சொல்கிறார். இவர் போய் விளக்கம் கேட்கிறார். யூசுப் நபி சொல்லுகிறார்கள், நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், நாட்டு மெலிந்த பசுக்கள் கொழுத்த பசுக்களை சாப்பிடுகின்றன என்று சொன்னால், மெலிந்த பசு என்பது பஞ்சங்கள் நிறைந்த ஆண்டை குறிக்கும். அது ஏழு பசுக்கள் பஞ்சம் நிறைந்த ஆண்டை குறிக்கும், ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது. கொழுத்த பசுக்களை சாப்பிடுகின்றன என்று சொன்னால், வளமான ஆண்டுகளில் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பணங்களை எல்லாம், சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஏழு வருஷம் விவசாயம் இருக்காது, சேர்த்து வச்சதெல்லாம் இழந்துருவீங்க. எப்படி கோவிட்ல எல்லாரும் இழந்தாங்க பார்த்தீங்களா, சேர்த்து வச்சதெல்லாம் இழந்தாங்கல்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் இழக்க வேண்டிய நிலை வந்துவிடும். இதுதான் இந்த கனவுக்கு விளக்கம் என்று சொன்னார். அவர் வந்து ராஜா இடத்துல சொல்கிறார், இதுதான் அந்த கனவுக்கு விளக்கமாம் அப்படின்ட்டு. இவ்வளவு கரெக்டாக அந்த விளக்கத்தை சொல்லிட்டானே, எனக்கு இப்படி தான் தோணுது, ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது, அவளை கூட்டிகிட்டு வா
அவற்ற பேசுவோம், அவரை வச்சு நமக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்காமல் பார்ப்போம், கூட்டிட்டு வாங்க. கூட்டி கொண்டு வா என்று சொன்னவுடன் இறைத்துதர் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி அவருடைய நண்பர் போகிறார், சிறைத்தோழர் போகிறார். சிறைத்தோழர் போய் சொல்லுகிறார், தம்பி வாங்க, மன்னர் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கிறார், நீங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னீங்க, இப்ப நீங்க வாங்க, மன்னர் உங்களை கூப்பிடுகிறார்கள். காலல் மலிக்கு தூணிபிஹி, அல்லாஹ் சொல்கிறான் 12:50 சூரா யூசுஃப்ல, எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு போயிட்டு மன்னர் கூறுகிறார், அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், நல்ல விளக்கம் சொல்லியிருக்கார், அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று. ஃபலம்மா ஜாஹுர் ரசூல், மன்னரின் தூதர் யூசுப் நபியிடம் வந்து சேர்கிறார். வாங்க, நீண்ட நெடுங்காலமாக சிறையில் இருக்கீங்க, வெளியே வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, வெளியில் வாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுரும், கொஞ்ச நேரத்தில் ஜியோ வந்துடும், வெளியில் வாங்க, ராஜா உங்களை கூப்பிடுறாரு என்று சொன்னவுடன் யூசுப் நபி அவர்கள் வெளியே வருவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு ஒரு வருத்தம், நான் ஒரு பத்திய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவன், என்ன ஆட்சி கையில் இருக்கு, அதிகாரம் கையில் இருக்குன்னு சொல்லி என்னைய வந்து விபச்சாரன்னு முத்திர குத்தி ஜெயிலில் அடைச்சிட்டு உங்களுக்கு என்னுடைய அறிவு தேவைப்படுகிற போது வெளியே வான்னு சொல்வீங்களா? வர முடியாது, என்னதாங்க பண்ணணும்? காலர்ஜி இலா ரப்பிக், போ உங்க ராஜாட்ட போ, ஃபஸ்அலுஹு மா பாலு நிஸ்வத்தில்லத்தி கத்தான ஐதியஹுன்ன, தங்கள் கரங்களை வெட்டி கொண்டு என் அழகிலே மயங்கி கரங்களை வெட்டி கொண்டார்களே, அந்த பெண்கள் என்னை பற்றி என்ன சொன்னாங்க, நான் ஒழுக்கமானவன் சொன்னாங்கல்ல, அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு அமைச்சர் பொண்டாட்டிங்கிற அதிகார திமிரில் என்னை சிறையில் அடைத்து விட்டு இன்னைக்கு என்னுடைய திறமை தேவைப்படுதுன்னா நீ கூப்பிட்டு விடுவீங்களா? வர முடியாது, நான் ஒழுக்கமானவன், இந்த ஊரே ஒத்துக்கொள்ளணும், அப்போ தான் வருவேன் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ் சொல்லி காட்டுவது. அதுக்கடுத்து விசாரணை நடக்குது, ஒழுக்கமானவன் சொல்லிட்டாங்க, வெளியில் வர்றாங்க, இது விட்டுருவோம், இந்த இதோட இந்த வரலாறு முடிச்சுக்குவோம். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த ஏரியாவில், வரலாற்றில் இந்த பகுதியில் யூசுப் நபியோடு முரண்படுகிறார்கள். யூசுப் நபி, நான் யூசுப் நபியுடைய இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? வரலாற்றை வாசிக்கிற போது நாம் அந்த ஹீரோவை கொஞ்ச நேரம் மாறுவது உண்டு. எந்த வரலாற்றை வாசித்தாலும் இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிய ஏற்க மாதிரி வச்சுட்டு இருப்பான், எதுக்குன்னா அவன் அந்த ஹீரோவை ஒரு 10 நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை, அந்த சினிமா ஹீரோ மாதிரியே வாழணும்னு இவர் ஆசைப்படுவார். இப்போ வரலாற்றை வாசிக்கின்ற போது, இது மாதிரி வரலாற்று நாயகர்களை படிக்கிற போது, அந்த வரலாற்று நாயகனாக நாம் கொஞ்சம் இருந்து பார்த்தால், அந்த கேரக்டர் நமக்கு தந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? இது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். சாண்டிலியன் கதை படிக்கும் போது, அதை படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய உணர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என் மேல சுமத்தப்பட்டு நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டு என்னுடைய அறிவு தேவைப்பட்டு என்னை அழைப்பதற்கு ராஜாவின் ஆட்கள் வந்திருந்தால் யூசுப் நபி மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். லபாதர்து இலல் பாப், உடனடியாக நான் வாசலை நோக்கி ஓடி இருப்பேன் என்று சொன்னார்கள். கதவை திறந்து வெளியிலே வா என்று சொன்னவுடன் நான் வாசலை நோக்கி ஓடி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் இந்த முரண்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனைக்கும் யூசுப் நபியுடைய சிந்தனைக்கும் இடையில் ஏன் இந்த முரண்பாடு, அல்லது ஏன் இந்த வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை தண்டனைக்கு பயந்து சிறையில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் தாங்க முடியாம சீக்கிரம் வெளியே வந்திருப்பேன்னு சொல்றாங்களா? அதுக்கு அதுவா அர்த்தம்? இதை விட மோசமாக 3 ஆண்டு காலம் பச்சை இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாத்துக்காக. ஷேபா அபி தாலிபின் அவர்கள் மாத்திரம், அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வயசுக்கு வந்த புதுசு, 3 வயசுக்கு வந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளைக்கு, இளம் வயது பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிக்க உணவு வேணும்னு தாய்க்காரி பார்த்து பார்த்து கொடுப்பா, அவுச்ச முட்டை உளுந்த வடை பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா நாயகிக்கு கொடுக்க வேண்டிய உணவு போய் சேரவில்லை, அதனால் அவர்கள் இளம் வயதில் மரணம் அடைந்தார்கள் ஒரு குறிப்பு இருக்கு. அங்கே பசியும் பட்டினியுமாக கிடந்ததனால் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரிழந்தார்கள் ஒரு குறிப்பு இருக்கு. அவ்வளவு கொடுமைகளை தாங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வந்து யூசுப் நபியை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டிருந்தா நான் வாசலை நோக்கி ஓடி இருப்பேன் என்று ஏன் சொல்ல வேண்டும், ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு காரணம், அந்த சமுதாயத்தை பஞ்சத்திலிருந்து உடனடியாக மீட்க வேண்டும்,
இந்த நேரத்துல என் மேல இவங்க எல்லாம் பழி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களை குற்றம் பிடிக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. ஒரு ஊர், நம்ம ஊர்ல கிராமங்கள்ல சொல்வாங்க, ஊர் வாயை மூடி போட்டு மூட முடியாது. ஒரு காலத்துல கெட்டவன் சொல்லுவான், பிறகு நல்லவன் சொல்லுவான், வேண்டாதவன் வேண்டாதவன் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்தா வரலாறு வாழ முடியுமா? நம்மை தூற்றிய சமுதாயத்துக்கு சர்வீஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம இழக்க கூடாது. நம்மை திட்டியவர்கள் திட்டிக் கொண்டே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என் அறிவு இந்த மக்களை பஞ்சத்திலிருந்து மீட்கும் என்றால், வறுமையிலிருந்து மீட்கும் என்றால், நான் உடனடியாக வாசலை நோக்கி செல்வேனே அன்றி யூசுப் நபி மாதிரி நான் அடம்பிடிச்சிருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை. என்றைக்குமே அவர்கள் அப்படித்தான், தன்னை வஞ்சித்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. தன்னை தூற்றியவர்களை அவர்கள் என்றைக்கும் திட்டியவர்கள் கிடையாது. தன்னுடைய இறுதி கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய இறுதி கட்டத்தில், இறுதி காலகட்டத்தில், இந்த புதன்கிழமைக்கு மேல திங்கக்கிழமை வஃபாத் ஆகிறார்கள், புதன்கிழமையோடு அவர்களுக்கு இறுதி நாட்கள் என்ன எண்ணப்பட்டு ஆரம்பித்து விட்டன. மணிக்கணக்கில் தான் இனிமேல் வாழ்வோம் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்று, ஐயுமா ரஜுலின் சத்தம் துஹு வ ஜலத்துஹு வ லஅன்துஹு, இறைவா இந்த உலகத்தில் வாழுகின்ற போது யாரையேனும் நான் திட்டி இருந்தால், அடித்திருந்தால், அவனை காயப்படுத்தி இருந்தால், அவர் ஏதோ தப்பு செய்திருப்பார், அதனால தான் நான் திட்டியிருப்பேன், சும்மா திட்ட மாட்டேன். ஒருவரை நான் அடித்திருந்தால், அவர் தப்பு செய்திருப்பார், அதனால் அடித்திருப்பேன், அவரை நான் காயப்படுத்தி இருப்பேன். ஆனால் அந்த அவரை நான் திட்டியதை, அடித்ததை, காயப்படுத்தியதை எல்லாம் அவர் செய்த நன்மையாக மாற்றி அவருக்கு நன்மையை கொடுத்து விடு, நீ தண்டித்து விடாதே அல்லாஹ். நான் தான் தண்டிச்சிட்டனே, என்னுடைய ஹபீபன் எப்படிரா கோபப்படுத்தலாம்னு அவனை தண்டிச்சிடாத ரஹ்மானே, நான் தண்டிச்சிட்டேன் போதும், அவர்களை நீ நன்மையாக மாற்றி கொடுத்து விடு என்று கேட்டார். தன்னை திட்டியவருக்கும் அவர்கள் கொடுத்த பரிசு இதுதான். எனவே ரசூலுல்லாஹ்வின் பார்வை, நான் விரைந்து போயிருப்பேன் என்பதுதான். பிறகு யூசுப் நபி ஏன் அப்படி சொன்னார்கள்? அவர்கள் சொன்னது குற்றம் கிடையாது, அவர்கள் சொன்னது தவறு கிடையாது, அது நியாயம். இன்றைக்கு என் அறிவு தேவைப்படுகிறது கூப்பிடுகிறீர்கள், அன்றைக்கு என் அழகை கண்டு இவன் செஞ்சிருப்பான், இவன் வலையில விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு நம்பிக்கை வராவிட்டாலும் சிறையில் அடைத்தீர்கள். ஒழுக்கமானவன் தெரிஞ்சும் அப்பா அவி வெளியூர்காரன் கேட்க ஆளுலன்னு சிறையில் அடைத்தீர்கள். இன்றைக்கு கூப்பிடுகிறீர்கள், என்னுடைய அறிவு தேவைப்படுதுன்னு வர்றேன், நாளைக்கு இதை விட இன்னொரு பொசிஷனுக்கு போவேன், தெரியாதா இவனை பற்றி, இவன் ஒரு காலத்தில் சோ அன் சோ இப்படிப்பட்டவன் தானே என்று என்னை பற்றி பேசியீர்கள். அதுக்கெல்லாம் நான் உடன்பட முடியாது. என்னை முதல்ல கிளியர் பண்ணு, நான் குற்றமற்றவன் சொல்லு, வர்றேன் பார்ப்போம். இது சரியான முடிவு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்த முடிவு லஆலா ஹுலுக்கின் அதீம், மகத்தான குணம். இது சிறந்த குணம், இது மகத்தான குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்றைக்கு ஒருபடி மேலே தான் இருப்பார்கள். இந்த முரண்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் நபியை குறை சொல்லாமல், யூசுப் நபி அவங்க குறை சொல்லலை, நானாக இருந்தா எப்படி செஞ்சிருப்பேன், இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீங்களும் அப்படி இருங்கள், உங்களை பழித்தவனை துரத்தி துரத்தி பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் மீது பழி சொன்னான், அதை நிரூபித்தே தீர வேண்டும், அதெல்லாம் முடியாது, வாடா போட்டு பார்ப்போம், அப்படி அது தேவையில்லை. உதறி விட்டு, இடது கையால் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் சர்வீஸ் கொடுத்து கொண்டே இருங்கள். அதுதான் என்னுடைய வழி என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஏராளமான படிப்பினைகள் நிறைய சூரா யூசுஃபில் நிறைய நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.